யோகி பாபு மேல நக்மா அவரும் குடும்பமே நடத்திட்டு இருந்தாங்க. பல புகார்களை சொல்லிட்டு தான் வெளியே போச்சு நக்மா. யோகி பாபு மேல நிறைய புகார் இருக்கு. என்ன புகார்னா, இதுவரை 60 உதவியாளரை மாத்திருக்காரு. ஒரு மாசத்துக்கு மேல யாரும் வச்சுக்கிறது இல்லை. உதவியாளருக்கு நிறுவனம் கொடுக்குற 40,000 சம்பளத்தை அவரே வச்சுக்குவார். ஒரு நாளைக்கு அவர் 20 லட்சம் ரூபா சம்பளம். காவல்துறை பிடிச்சி இவருடைய உருவம் தோற்றம் எல்லாத்தையும் பார்த்து, நீ தான் கொலைக்காரன், நைட்டு பூரா போலீஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. இல்லையா, நான் சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரன்னு. இவர் பேர் பாபு. யோகின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு, அதில் ஹிட் ஆயிடுது, அதனால் யோகி பாபு ஆகிட்டார். இவர் இராணுவத்தில் சேரணும்னு, அவங்க அப்பா ஒரு இராணுவ வீரர், இராணுவத்தில் சேர்ந்து கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போன முயற்சி பண்ணுறாரு, எதுவுமே நடக்கலை. திருத்தணியில் பொங்கச்சோறு வாங்கி தந்துட்டு திருத்தணி கோயில் இருந்த வடிவேலு சினிமாவிலேருந்து பிரேக். ஆமாம். சந்தானம் கதாநாயகன், புரோட்டா சூரிய கதாநாயகன். அப்போது காமெடின்னு இல்லை, காமெடியை பூரா கதாநாயகன் ஆகிட்டான். அப்போது உதவியாளருக்கு பணமே கொடுக்கறது இல்லை. இவ்வளோ சம்பாதிச்சா அதை கொடுக்க மனம் இல்லை. மனம் இல்லை. இதுதான் புகார், இதுதான் பிஸ்மியும் அந்தரனும் புகாராக சொல்கிறாங்க. நீங்கள் உதவியாளருக்கே பணம் கொடுக்காதவன் எப்படி பத்திரிகையாளர் பணம் கொடுப்பான்? ஆ, ஒரு நீங்கள் இவர்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுவார். சின்ன தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர், நீங்கள் தெருவில் போகிறவன் வர்றவன், எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுவார். இதனால் அவருடைய கதாநாயகனுடைய இமேஜே போச்சு. ஏன்? இந்த காசாசையினால் 2 சீனுக்கே 40 லட்சம் ரூபா வாங்குறது. ஆமாம். அப்போது இவருடைய கதாநாயக இமேஜு 6 கோடி, வருஷம் 72 கோடி ரூபா. நீங்கள் கிட்டத்தட்ட பாதி ரஜினி சம்பளம் வாங்குறாரு. ரஜினி காத்திருக்காரு, விஜய் காத்திருக்காரு, அஜித் காத்திருக்காரு, தோனி ஒரு படம் எடுக்கிறாரு மெட்ராஸ் மெயில்னு, தோனி காத்திருக்காரு. யோகி பாபு ஒரு சீனை போடியா? ஓகே. அப்போது இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கிற யோகி பாபு சக பழைய நண்பர்களை மதிப்பதில்லை, இளம் இயக்குநர்களை மதிப்பதில்லை, புது தயாரிப்பாளரை மதிப்பதில்லை, சின்ன நடிகர்களை மதிப்பதில்லை. அப்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்புறம் எதுக்கே பெப்சி வச்சுருக்க, கொக்கா கோலா எதுக்கு வச்சுருக்க, சரக்கு லக்கணத்தை அடிக்கிறக்கா? கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் யோகி பாபு அவர்களை பற்றி ஒரு சர்ச்சை செய்தி என்னென்னா, யோகி பாபு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, ஊடகவியலாளர்கள் பேரை குறிப்பிடல, ஆனாலுமே அவங்கள தான் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு அவங்க பதிலடி கொடுத்தாங்க. நான் அவங்கள கவனிக்கல, அதனால் என்னை பற்றி இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி இப்படி அவதூறுகள் போயிட்டுருக்கு. என்ன தான் உண்மையான பிரச்சனை? உண்மையிலேயே பணம் கொடுத்தா, அதாவது நடிகர்கள் பணம் கொடுத்தா அவங்கள பற்றி அவதூறு செய்தி வராது, இது வராது, கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் பரப்புவாங்களா? இப்படி தான் நடக்குதா? ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. நீங்கள் அந்தனன் பிசுமி ரெண்டு பேருமே சினிமா ஊடகத்துறையில் அனுபவம் வாய்ந்த நபர்கள். இப்போ அவர்களை வந்து நீங்கள் யோகி பாபு பணம் கொடுக்கல அதனால தான் யோகி பாபை பற்றி பேசுகிறாங்கன்னு நம்ம நேரடியாக ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை சொல்லவும் முடியாது. யோகி பாபு மேலே நிறைய புகார் இருக்குது. என்ன புகார்னா, இதுவரை 60 உதவியாளரை மாற்றிருக்கார். ஒரு மாதத்துக்கு மேலே யாரும் வச்சுக்கிறது இல்லை. ஓகே. உதவியாளருக்கு நிறுவனம் கொடுக்குற 40,000 ரூபா சம்பளத்தை அவரே வச்சுக்குவார். ஒரு நாளைக்கு அவர் 20 லட்சம் ரூபா சம்பளம். நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் வாங்கி இந்த வடபழனி டெப்போக்கு முடி உட்காந்துட்டு இருந்திருக்கார். எப்போ? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. 50 ரூபா தான் அவருக்கு சம்பளம். தங்கறதுக்கு இங்கூட இடம் இல்லாமல் நீங்கள் வெகு தூரம் நடந்து வந்துங்க தான் தங்குவார். ஒரு முறை 2009 பார்க்குற அந்த சைக்கோ குலக்காரனை ஒரு 4-5 கொலை நடந்து போச்சு. அப்போது நடந்து போயிருக்கார் பசியோடு. காவல்துறை பிடிச்சி இவருடைய உருவம் தோற்றம் எல்லாத்தையும் பார்த்து, நீ தான் குலக்காரன், நைட்டு பூரா போலீஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. ஓகே. இல்லையா, நான் சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரன்னு வெளியே வந்திருக்கார். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நடந்து வந்த யோகி பாபு. இவர் பேர் பாபு. யோகின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு, அதில் ஹிட் ஆகிடுது, அதனால் யோகி பாபு ஆகிட்டார். இவருக்கு சினிமா மீது எல்லாம் எந்த நோக்கமும் இல்லை. இவர் இராணுவத்தில் சேரணும்னு, அவங்க அப்பா ஒரு இராணுவ வீரர்,
இராணுவத்தில் சேர்ந்து கடுமையாக முயற்சி பண்ணுறாரு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போன முயற்சி பண்ணுறாரு, எதுவுமே நடக்கலை. திருத்தணியில் பொங்கச்சோறு வாங்கி தந்து திருத்தணி கோயிலில் படுத்துக்கிறது தான் அவரோட வேலை. லுல்லு சபா ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அப்போ அந்த டைரக்டரு கும்பலோட கும்பலாக வந்து நிற்க சொல்கிறார், ஆள் எண்ணிக்கை வேணும். அதுதான் இவரை சினிமா பக்கம் இழுத்து வந்த நிகழ்ச்சி. சினிமாவுக்கு நடிக்கணும்னு எங்கே 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 வர்றோம், வடபழனி தான். வடபழனியில் வந்து இந்த கும்பலோட கும்பலாக ஆளை கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த கும்பலில் தன்னை இணைத்து கொள்கிறார். 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா சம்பளம், 2 நேரம் சோறு கிடைக்கும். இதுதான் அவருடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரம். ஒரு விபத்தாக வந்து மிகப்பெரிய அப்போ தொடர்ச்சியாக வந்து சினிமாவில் முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணும்போது நீங்கள் காமெடியன் இருந்த வடிவேலு சினிமாவிலேருந்து பிரேக். ஆமாம். சந்தானம் கதாநாயகன், புரோட்டா சூரி கதாநாயகன். அப்போ காமெடியன் இல்லை, காமெடியன் பூரா கதாநாயகன் ஆகிட்டான். அப்போ காமெடியனா உணர்ச்சியே காட்டாத, உருவத்தை பார்த்தாலே சிரிப்பு வரும். நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்க போகிறார். அப்போது பன்னி வாயான்னு ஒரு சீன் வருது, பன்னி மூஞ்சி வாயான்னு. அதில் சினிமா தியேட்டரை சிரிக்குது, அவங்க அம்மா தேம்பி தேம்பி அழுகுது, என்னடா உன்னை இப்படியே திட்டானுகளா இத்தனை பேரும், பன்னி மூஞ்சி வாயான்னு. இப்படியெல்லாம் போராடி வந்த ஒருவர் உதவியாளருக்கு பணமே கொடுக்கறதில்லை. இவ்வளோ சம்பாதிச்சா அதை கொடுக்க மனம் இல்லை. இதுதான் புகார், இதுதான் பிஸ்மியும் அந்தரனும் புகாராக சொல்கிறாங்க. நீங்கள் உதவியாளருக்கே பணம் கொடுக்காதவன் எப்படி பத்திரிகையாளருக்கு பணம் கொடுப்பான்? ஆ, ஒரு இன்றைக்கி இவர்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுவார். சின்ன தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர், நீங்கள் தெருவில் போகிறவன் வர்றவன், எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுவார். அந்த குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. ஆனால் எவனுக்கு நடிச்சு கொடுக்க மாட்டார், பெரிய பேனருக்கு மட்டும் செஞ்சு கொடுப்பார். சின்ன பேனர் வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி அதுக்கு தாலியை விற்று பொண்டாட்டி அடமானம் வச்சு தான் கொண்டு வருவான். அப்போது நீ ஒரு நாணயமானவனாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும், சின்ன தயாரிப்பாளருக்கு முதல்ல நீ முடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா பணம் வாங்கிரு. ரெண்டு விஷயம். ரெண்டாவது இன்னொரு கெட்ட பழக்கம்னா, பழைய நண்பர்கள் யாரையும் சந்திக்கிறதே விரும்புறதில்லை. ஓகே, ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை சொல்ல வர்ற ஆட்களை அவனை வேண்டான்னு சொல்கிறதில்ல. கதை சொல்லவா, அவன் 100 முறை அடைவான். எத்தனை முறை? 100 முறை. இப்போ இவருக்கு ஹீரோவா குர்கான் ஒரு படம், இவர் ஆப்பிரிக்காத்தர் மண்டலே, அது ஒரு மண்டேலா, இப்படி நிறைய படம் நடிக்கிறார். நடிச்சிட்டு இருக்கிற காலத்தில் என்ன நடக்குதுன்னா, சின்ன சின்ன தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 நாள் கால் ஷீட், 20-40 லட்சம் ரூபா கொடுத்துட்டு இவர் கால் ஷீட்டை வாங்கி இவர் கதாநாயகனாக நடிக்கிறான்னு விளம்பரம் பண்ணுறான். யார்? சின்ன தயாரிப்பாளர்கள். ரசிகர் போய் பார்க்குறான், கதாநாயகனுக்கு 2 காமெடி ஷீட் தானே இருக்குது, உண்மையாகவே கதாநாயகன் நடிக்கிறார், இவனை பார்க்க வர மாட்டேங்கிறான். ஏன்? கதாநாயகனாக விளம்பரப்படுத்தின சின்ன தயாரிப்பாளர் படம் பூரா காமெடி நடிகனாக தான் இருக்கார், அப்புறம் எப்படி கதாநாயகனாக இருக்கார்? இதனால் அவருடைய கதாநாயகனுடைய இமேஜே போச்சு. ஏன்? இந்த காசாசைனால் 2 சீனுக்கே 40 லட்சம் ரூபா வாங்குறது. ஆமாம். அப்போது இவருடைய கதாநாயக இமேஜ் முற்றிலும் பொசுங்கி போச்சு. என்ன காரணம்? ஒரு நேர்மை இல்லை, ஒரு நாணயம் இல்லை, பணம். அதாவது இவர் கஷ்டப்பட்டு தான் வராரு, ஏன் அந்த இது மறக்கிறாரு? பணம் வந்த பிறகு எல்லாரும் பண்ணுற விஷயத்த ரொம்ப சுலபமாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களே, என்ன சார்? இல்லை, என்ன காரணம்னா, இவர்கள்ட்ட வறுமை இன்னும் அகலலை. கூலிகள் வந்து, அதாவது ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபா ஷூட்டிங், நீங்கள் 10 நாளைக்கு 2 கோடி, மாதம் 6 கோடி, வருஷம் 72 கோடி ரூபா. நீங்கள் கிட்டத்தட்ட பாதி ரஜினி சம்பளம் வாங்குறார். ரஜினி காத்திருக்காரு, விஜய் காத்திருக்காரு, அஜித் காத்திருக்காரு, தோனி ஒரு படம் எடுக்கிறாரு மெட்ராஸ் மெயில்னு, தோனி காத்திருக்காரு. யோகி பாபா ஒரு சீனை போடியா. அப்போது இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கிற யோகி பாபு உதவியாளருக்கு பணத்தை தெளிக்கிறாருங்கிறாங்க. அதாவது தனக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதுலேயே ஒரு ஆணவம் கிரியேட் ஆகிடுது. ஆ, ஓகே.
இதே பிரச்சனைக்காக தான் வடிவேலு வந்து புறக்கணிக்கப்பட்டார்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருந்து வந்தவர் தான் வரும், அதுக்கப்புறமா ப்ரொடியூசரையே மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் காரணம்லாம் இருந்தாலுமே வடிவேலு வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான் யாரையுமே மதிக்கலை, கூட இருந்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் தடுத்தாருன்னு. இப்போ இதே நிலை இவருக்கும் வருமா? இப்போ காமெடி நடிகர் யாருமே இல்லை, இதுதான் இவர் காட்டில் இப்போ அடைமலை. இப்போ திருப்பி யாராவது காமெடி நடிகர் வந்தால் இவருடைய நிலைமை நீங்கள் அடைமலை மழையே பெய்யாது. ஏன்னா இந்த சினிமா உலகம் பல பேரை பார்த்துருக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு என்எஸ் கிருஷ்ணன் இருந்தார், என்எஸ் கிருஷ்ணன் தான் எம்ஜிஆருக்கே வழிகாட்டி. ஓகே, எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருக்கே வழிகாட்டி, எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் வந்து வள்ளலாக மாற்றியது ரெண்டு பேர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், என்எஸ் கிருஷ்ணன். ஈகை குணம் வள்ளல் ரெண்டு பேர் இருந்தால் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டார். அதுக்கு பிறகு நீங்கள் சந்திரபாபு, சூழிராஜன், நாகேஷ், வடிவேலு, இப்படி இப்போ பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஆட்களில் சில பேர் தான் நிற்கிறாங்க. ஆனால் யோகி பாபா பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நீங்கள் 50 ரூபா கூசு சாப்பாட்டுக்கு வேனில் ஏறி போன, கும்பலோட கும்பலாக ஏறி போன யோகி பாபு இன்றைக்கி ஒரு படத்துக்கு ஒரு நாள் கால்சீட் 20 லட்சம் ரூபா. இவர் சக பழைய நண்பர்களை மதிப்பதில்லை, இளம் இயக்குநர்களை மதிப்பதில்லை, புது தயாரிப்பாளரை மதிப்பதில்லை, சின்ன நடிகர்களை மதிப்பதில்லை. அப்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய புகழ் நிலைத்து நிற்கும், இந்த புகழ் இந்த புகழ் வெளிச்சம் தனக்கு எப்பவுமே கிடைத்து கொண்டே இருக்குன்னு நினைக்கிறார். இது சங்கங்கள் இருக்குது, ப்ரொடியூசர் சங்கம், டைரக்டர் சங்கம், நடிகர் சங்கம், இந்த சங்கங்கள்லாம் கண்டிக்கவே கண்டிக்காதா இவருடைய செயல்களை? இல்லை, சங்கங்கள் பூராமல் அவர்கள் ஏதாவது இதில் வருமானம் வருமா, இதில் ஏதாவது தனக்கு லாபம் வருமா, இதுக்கு தான் சங்கம் இருக்குது. ஓகே, சங்கத்துக்கு ஆண்மையுள்ள சங்கம்லாம் இங்கே இல்லை, ஆண்மையற்ற சங்கங்கள் தான் அது பூரா. நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு விழா ஒரு வாரம் ஷூட்டிங் நடந்தது எங்கள் கிண்டி ரேஸ் கிளப்பில், எல்லா ஷூட்டிங்கும் க்ளோஸ் அந்த மாதம், எல்லாம் இதுக்கு வந்தாலும் இதுக்கு குறும்படம், நெடும்படம், வரலாற்று படம், புராண படம், எல்லா கலைஞரும் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் அங்கே கூடுறாங்க. 15 நாள் அங்கே ஷூட்டிங் எங்கள் கிண்டி ரேஸ் கிளப்பில், வேறு ஷூட்டிங்கும் நடக்கக்கூடாது. அந்த மாதம் ஒவ்வொருத்தருக்கும் 25,000, 30,000, 50,000 சம்பளம், 1 லட்சம், 2 லட்சம் சம்பளம், பல நாள் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படலை. ஓகே, பெப்சிகிட்ட போய் சொல்கிறாங்க, யார்கிட்ட வேலு செல்வம் பண்ணிட்டேன், நான் கலைஞர் டிவியில் கேட்க முடியாது. அப்புறம் எதுக்கே பெப்சி வச்சுருக்க, கொக்கா கோலா எதுக்கு வச்சுருக்க, சரக்கில் கலந்து அடிக்கிறக்கா? பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு தானே இந்த பெப்சி. ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் வாங்கி கொடுக்கல. ஒரு துணை நடிகர் இந்த கதையை சொன்னார். அப்போது அதிகாரம் இருக்கிற பக்கம் வளைந்து நெளிந்து குனிந்து முதுகெலும்பு இல்லாமல் போகிறதா இந்த சங்கங்கள் போகிறான். அப்போ யார் இதை விசாரிப்பான்? அதுக்கெல்லாம் ஆளே இல்லை. நீங்கள் நடிகர் சங்க தலைவராக சரத்குமார் இருந்தார், சரத்குமார் மீது பல புகார்களை சொல்லிட்டு தான் வெளியே போச்சு நக்மா. நக்மா அவரும் குடும்பமே நடத்திட்டு இருந்தாங்க. யார், நீங்கள் நடிகர் சங்க தலைவரே குற்றவாளி, அப்போ யார்கிட்ட போய் புகார் சொல்கிறது? நீங்கள் சினிமாக்குள்ளே பெரிய கண்ணீரும் கம்பளையுமா பல வரலாறு முடங்கி கிடக்கு. அது என்றைக்கு கேரளாவை போல் வெடிக்குமோ அது தெரியாது. எனக்கு என்னமோ வெடிக்கும் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிற எல்லாரும் பெரிய அரசியல் பின்புலத்தில் இருக்காங்க. அதனால் எதிர்த்து போராடுகிறவர்கள் வலிமை இழந்திருக்காங்க அந்த பெண்கள். அதனால் எந்த காலத்துலேயும் இந்த கேரளாவை போல் நடிகர் சங்கம் கலைக்கப்படாது, நடவடிக்கை எடுக்கப்படாது, எஃப்ஐஆர் போடப்படாது, முன்ஜாமீன். அப்போ அங்கே ஒரு 7-8 பேர் முன்ஜாமீன் வாங்கிட்டு இருக்காங்க, இங்கே பார்த்தா 100 பேர் முன்ஜாமீன் வாங்கணும். அவ்வளோ வழக்கு பாதிப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு தீர்வு எட்டப்படணும்னா பெண்கள் துணிந்து வெளியில் வரணும். அது நடந்தால்தான் இது தீர்வு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.